சல்யூட், அ பிக் சல்யூட் டு யுவர் பேட்ரியாட்டிசம் சார். எனக்கு இது புது தகவல். நான் அரியலூர் சிவச்சந்திரன் குடும்பத்துக்கும் தூத்துக்குடி சுப்பிரமணியன் அவர்களுடைய நினைவுக்கும் தான் நிதி கொடுக்கறதா நான் நினைச்சிட்டு இருந்தேன். 44 உயிர்களுக்கும் உயிர்களையும் நீங்கள் மரியாதை செய்கிறீர்கள் அப்படிங்கிறது எனக்கும் புது தகவல். ரியலி சல்யூட், சல்யூட் டு யுவர் பேட்ரியாட்டிசம். வேற என்ன சொல்றது, நன்றி, ஜெய்ஹிந்த். அந்த குழந்தை 12 கிளாஸா, நாளைக்கு பரீட்சை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்திருக்காங்க. உங்களுடைய தாய் மாமனுடைய ஆன்மா சாந்தி அடைவதாக. நன்றி. டக்குன்னு சூழ்நிலை கொஞ்சம் இறுக்கமாயிருச்சு. ஸோ லெட்ஸ் கெட் பேக் டு, கொஞ்சம் சமநிலைக்கு வரலாம். ஐ திங்க் டு ஸ்டார்ட் வித், நான் இப்போ கார்த்தி சாரை தான் அழைக்க போகிறேன். இட் இஸ் கோயிங் டு பி கார்த்தி சாரை தான் அழைக்க போகிறேன். சார் இங்கே வாங்கலேன், வாங்கலேன் இல்லை இல்லை இல்லை, நீங்கள் வாங்கலேன். ஆஹா, இங்கே வா, நான் ஒரு செல்ஃபி எடுக்க போகிறேன். உங்கள் அப்பா இல்லைல்ல, அதனால அர்ஜென்ட்டாக செல்ஃபி எடுக்க போகிறேன். இல்லவே ஒரு மரியாதையே இல்லாமல் போயிடுச்சுல்ல, ஒரு செல்ஃபிங்கிற விஷயத்துக்கு யாருக்குமே ரெஸ்பெக்டே கிடையாது. ஒரு கேட்டு ஃபோட்டோ எடுக்கணுங்கிறது கிடையாது, மூஞ்சிக்கு முன்னாடி கொண்டு நிறுத்துறது. அந்த ஃப்ளாஷ் வேறு, பின்னாடி ஒரு ஃப்ளாஷ், முன்னாடி ஒரு ஃப்ளாஷ், அவ்வளோ ஃப்ளாஷ் கண்ணில் பட்டால் மைக்ரேன் இருக்கிறவன் என்ன ஆவான்? ஒரு வசதியாக கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது வந்து ஒரு மரியாதையாக கேட்டு எடுக்கணுங்கிறது கூட தெரியாத அளவுக்கு நம்ம ஐட்டமா அப்படின்னு வருத்தமாக இருக்குது. இல்லை இப்படி சொன்னால் தான் நான் உண்டு, வேறப்போ சொல்ல முடியாது. இது வரல, அது இப்போ வந்து ஒரு இதுக்குமே ரெஸ்பெக்ட் இல்லாமல் போயிடுச்சுங்கிறது தான் வருத்தமான விஷயம். பத்திரிகை நண்பர்களுக்கும், ஜூலை காற்றில் டீமுக்கும், கேஸ்வர் குமார் சார் அவர்களுக்கும், ஜோசப் ஸ்ரீதர் சுந்தரம் ப்ரொடியூசர்ஸ்க்கும், கஸ்தூரி எல்லாருக்கும் வணக்கம். ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி இது நட்புக்காக வந்த ஒரு விஷயம் தான். சுந்தரம் வந்து ரொம்ப சின்ன வயசில் நாங்கள் எங்கள் அப்பா கிட்ட வெளியூர் கூட்டிகிட்டு போனதில்லை, பட் ஏதோ ஒரு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கூட்டிகிட்டு போனப்போ நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணது இந்த கொடைக்கானலில் அவங்க வீட்டுக்கு போனது. அவ்வளோ வெல்கமிங்காக இருப்பாங்க. சில பேர்னால மட்டும்தான் யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்கள அரவணைச்சு அவங்கள சந்தோஷப்படுத்த முடியும். ஒரு ஒரு 8 மணி நேரம் கூட இருந்தாலும் அவங்க போர் அடிக்காமல் அவங்க என்டர்டெயின் பண்ண முடியும். அந்த நட்பு நான் மறக்கவே இல்லை. ஐ திங்க் அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எனக்கு இப்போ இருக்கிற ஒரு மெமரி. ஸோ அந்த ஒரு நட்புக்காகவே இங்கே வந்திருக்கேன்னு சொல்லலாம். பட் இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம், எனக்கு சுந்தரம் ரொம்ப வருஷமாக சினிமாவில் இருந்துட்டுருக்காருன்னு எனக்கு தெரியல. இப்போ இன்ஜினியரிங் படிக்கிற பசங்களாம் இன்ஜினியரிங் கூட சினிமா தான் அதிகமாக எடுக்கிறாங்க. ஸோ அவரும் இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு தான் சினிமாக்குள்ளே வந்திருக்காரு. சினிமா எல்லாருமே உள்ளே ஈர்த்துருக்கு. அந்த வகையில் ஒரு டக்குனு சும்மா நான் படிச்சிட்டேன், எங்கள் சொந்தக்காரங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு வரல. ரொம்ப வருஷமாக சினிமாவை கற்றுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஜீவா சாரோட ஒர்க் பண்ணியிருக்காரு அண்டு நிறையா ஒர்க் பண்ணி, ஏன்னா சினிமா வந்து ஒரு பெரிய ஒரு இச்சை, அது விடவே விடாது. திரும்ப திரும்ப அதை வரணுங்க, ஜெயிச்சே தீரணுங்கிற அந்த ஒரு ஒரு போராட்ட குணத்தை சினிமா கொடுத்துட்டே இருக்கும். அது பேருக்காக புகழுக்காக வர்றமான்னு சொன்னால் அப்படி இல்லை தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கிராஃப்டை கற்றுக்கிறதும் மக்கள் சந்தோஷப்படுறதும் பார்க்கறது தான் ஒரு மிகப்பெரிய இன்பம் அந்த விஷயத்தில். ஸோ அந்த வகையில் அவர் விடாமல் போராடி திரும்ப ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருக்காருங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் வாழ்த்துக்கள், படம் நிச்சயம் நல்லா வெற்றி பெறணும். புது முயற்சியை வந்து என்கரேஜ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண உங்க ப்ரொடியூசருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஜோசப் ஸ்ரீதர் சார், உங்க பாடல்கள் எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். அது வர்றது அரிதா இருக்கிறதுனால இன்னும் ரொம்ப பிடிக்குது. உங்களோட சவுண்டிங் ஆகட்டும், அதுல இருக்கிற மெலடி ஆகட்டும், எப்பவுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பாடலுக்கும் ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த முத்துக்குமார் சாருடைய வரிகள் இதுல இடம்பெற்றிருக்கிறது ரொம்ப ஒரு அழகான கோயின்சிடென்ஸாக நான் பார்க்குறேன். எனக்கு முக்கியமான பாடல்கள் என்ன அடையாளப்படுத்திக்கிற பாடல்கள்னு நான் சொல்கிற பாடல் எல்லாமே முத்துக்குமார் சார் எழுதின பாடல்களாக தான் இருந்திருக்கு. எனக்கு பையாவோட சாங்ஸ் ஆகட்டும், ஸோ அவரை மிஸ் பண்ணுறோம். அண்ட் அவருடைய ஆசீர்வாதம் இந்த படத்துக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு பாசிட்டிவான விஷயங்களோட சர்ச்சையான விஷயங்கள் தான் பயங்கரமாக பேசப்பட்டதுனால கதாநாயகன் கதாநாயகி வராத திரைப்படத்திற்கு நாங்கள் ரெண்டு பேர் பாடல் வெளியிட்டு பண்ணோங்கிறது நல்ல தலைப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி உங்கள் தலைப்பு, ஏன்னா முக்கால்வாசி ஆடியோ ஃபங்க்ஷனில் ஆடியோ ஃபங்க்ஷன் பேரை மறந்து போய் மற்ற விஷயங்கள் தான் ஹைலைட் ஆகும். கடைசியில் செலவு பண்ணி பண்ண ஆடியோ ஃபங்க்ஷன் ஹைலைட் ஆகாமல் போயிடும். அந்த வகையில் நீங்கள் சார் கரெக்டான ஒரு புது முயற்சியாக யாரையும் வர வைக்காம ஜூலை காற்றில் படத்திற்கு கதாநாயகன் கதாநாயகி வரலன்ற போது டைட்டில் உள்ளே வந்துருது பாருங்க ஹெட்லைன்ஸில். அந்த வகையில் ஒரு புது முயற்சி தான். அண்டு கஸ்தூரி மேடம் சொன்ன எந்த விஷயத்தையும் நான் பேச போகிறதில்ல, ஏன்னா அதுக்கான அனுபவம்லாம் எனக்கு இல்லை. ரவிக்குமார் சரே சொல்லிட்டார், அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. பட் கஸ்தூரி அவர்கள் வந்து ஒரு லாயரும் கூட, அது எனக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல, அவங்க லா காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். இல்லைங்க, நிறைய பேர் மறந்துடுவாங்க சீரியஸாக. இப்போது நான் தான் சொன்னேன், இப்போ ஒரு 18 வயசு பையனை கேட்டால் பருத்திக்கிறன்லாம் தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன் மாறிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் இன்னொரு குவாலிஃபைட் லாயருங்கிறது மக்களுக்கு நான் அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க அப்பாவும் லாயர், கரெக்ட் தானே? மாம் இஸ் லாயர், ரைட்?
ஸோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு மக்களுக்கு அறிவாற்றணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். பியூட்டிஃபுல் டான்ஸ். இந்த படத்தில் புது முயற்சிகள் நிறையா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. காட் பிளஸ். You know, that was the shortest and sweetest speech I've heard. Nejama, sincere, it was just such a cute, unmayana, genuine, vaarthukala, manasarna vaarthukala ketana. Sir, selfie eduthathu vandu Karthi. That was just out of, it's just stand-up comedy. Kidding kaga, oru moment kaga tha. Idala, nama solra mari, innikku vandu, nama edha pesi news panna tha mudiyum. But Nejama, I don't have any pictures with you. ரிக்வெஸ்ட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன், அது நீங்கள் கொடுப்பீங்கன்ற அதை தான் இங்கே எல்லாருக்குமே சொல்கிறேன். நாங்கள் வெளியே போகும்போது எஸ் வி ஆர் பப்ளிக் ஃபேஸஸ் அண்ட் ஜென்ட்ஸை விட லேடிஸ்க்கு அந்த பிரச்சனை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. வெளியே போகும்போது எந்த நிலையில் நாங்கள் இருந்தாலும், எந்த ஒரு ப்ரைவேட் மூமெண்ட்டாக இருந்தாலும் அதை பற்றி யாரும் கவலைப்படுறதே கிடையாது. அவங்க தான் உண்டு, தன் ஃபோன் உண்டு அப்படின்னு, அது ஒரு இன்வேஷன் ஆஃப் ப்ரைவசி அப்படிங்கிறது கூட தெரியாமல். ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்களே அவங்கள வந்து டான்ஸ் ஆடி பாட்டு பாடி எந்த அவங்க பாத்ரூமில் செய்ய வேண்டிய விஷயங்களை கூட டிக்டாக்ல எடுத்து உலகம் முழுக்க பரப்பி விட்டுறாங்க. அதே போல் எல்லாரையுமே அவங்க வந்து நினைக்கிறதுனால ப்ரெஸ்ஸுக்கு இது நல்லா தெரியும். நாம் வந்து அடிக்கடி சந்திக்கிறோம், டெய்லி நீங்கள் வந்து விஐபிஸோட கலந்து பேசிகிட்டு இருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த பவுண்ட்ரிஸ் வந்து ப்ரெஸ்க்கு ரொம்ப நல்லா தெரியும், ஆனால் பப்ளிக்கு சுத்தமாக தெரியறதே இல்லை. இன்றைக்கி ஃபோன் இருந்தால் அந்த ஃபோன் மட்டும்தான் இருக்கணும், மற்ற எதுவுமே மரியாதையோ ப்ரைவசியோ வேண்டாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு வருந்தத்தக்க ஒரு ட்ரெண்டிங் ஆகிப்போச்சு. அதில் எல்லோரும் எல்லா டைமும் மனுஷங்க தானே, எல்லோரும் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. கார்த்தி சார் இன்றைக்கி அது வந்து காட்டமாக சொன்னார், வாண்டட் டு மேக் அ பாயிண்ட் வித் ஹிம் ஆன் ஸ்டேஜ் தட் இதை தயவு செஞ்சு நீங்கள் வீடியோ எடுக்கிறவங்க கண்டிப்பாக அவர் சொன்னதையும் கண்டிப்பாக போடுங்க. வி லவ் யூ. தமிழ் சினிமா ரசிகர்கள் மாதிரி பண்பான ரசிகர்கள் கண்டிப்பாக இந்தியாவில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு அன்பான பண்பான ரசிகர்கள். பட் செல்ஃபி விஷயத்தில் கொஞ்சம் everybody needs their space அப்படிங்கறது புரிஞ்சு நடந்துக்கணும். And to give the vote of thanks, can I ask both the producer and the director to deliver the vote of thanks, please? Thanks.